பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று நடத்தும் டிராக்டர் பேரணிக்கு அன்றைய புனித தன்மையையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கப்படுவதாக டெல்லி போலீஸ் சிறப்பு கமிஷனர் தீபேந்திர பதக் அறிவித்துள்ளார். கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்க மத்திய அரசு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. மேளாவில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் உத்தரகாண்ட் அரசிடம் முறைப்படி பதிவு செய்வதுடன் தங்கள் இடத்தில் உள்ள சுகாதார மையத்தில் மருத்துவ சான்று பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம் கம்பீர் அவரது தொகுதியின் காந்திநகர் பகுதியில் ஏ காஷா ஜனரசோ என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றை 2020 டிசம்பர் 24 தொடங்கினார். அதன்படி கௌதம் கம்பீர் அறக்கட்டளை 1 ரூபாய்க்கு உணவு வழங்கும். ஒரு தட்டு உணவுக்கு 1 ரூபாய் வீதத்தில் நாளொன்றுக்கு மொத்தம் 500 பேருக்கு உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கி இன்றுடன் 1 மாதம் முடிவடைந்தது. குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் கலைஞர்கள் மற்றும் NSS தன்னார்வலர்கள் உடன் பேசிய பிரதமர் மோடி, குடியரசு தின அணிவகுப்பு கலாச்சார பாரம்பரியத்திற்கு செலுத்தும் மரியாதை மட்டுமல்ல, அதில் நமது வலிமையும் அடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தவறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பும் ஒவ்வொரு அமைப்பையும் நாம் தோற்கடிக்க வேண்டும் எனவும் கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் பகுதியில் பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கள நிலவரம் பற்றி பல பாதுகாப்பு மையங்களிடம் தகவல்கள் பகிரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பூஞ்ச் மாவட்ட SSP ரமேஷ்குமார், கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் தெளிவான திட்டமிடலுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜனவரி 19 கொரோனா தடுப்பு மருந்து எடுத்துக்கொண்ட 48 வயதாகும் அங்கன்வாடி முன்கள பணியாளர் இன்று காலமானார். இது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக தெலுங்கானா சுகாதாரத்துறை இயக்குநரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கீழ் சபையை கலைக்க நேபாள பிரதமர் KP Sharma Oli முடிவு செய்ததை தொடர்ந்து அவர் பங்கு வகிக்கும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் பிரச்சினை வெடித்தது. இதைத் தொடர்ந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கி நேபாள கம்யூனிஸ்ட் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏவியான் இன்ஃபுளுயன்சா நோய் பரவல் 12 மாநிலங்களில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காகங்கள், நாடுவிட்டு நாடு இடம்பெயர்ந்து செல்லும் பறவைகள் மற்றும் காட்டுப்பறவைகள் இடையே பரவும் ஏவியன் இன்ஃபுளுயன்சா பறவை காய்ச்சல் தற்போது மத்திய பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், டெல்லி, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பரவியுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பத்தாண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகள்.